உறவுகளுக்கு வணக்கம். இது நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பாயசம் ரெசிபி தான். என்ன வச்சு பாயசம் பண்ண போறோம்னா புங்கு பாயசம். அது வந்து தேங்காய் பூ, எங்க ஊர்ல புங்குன்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் இதே பாயசம் பண்ண போறோம். வாங்க தேங்காய் பூ பாயசம் எப்படி பண்றோம்னு பாக்கலாம். ஈரப்பதமான இடத்துல தேங்காய் இருந்தாலோ இல்லை மழை நேரங்கள்லாம் தேங்காய் நனைஞ்சிருந்தாலோ கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் மூளை வந்துடும். இதை உதச்சி பார்த்தாச்சுன்னா இதுக்குள்ளாடி பூ இருக்கும். இதை வந்து தேங்காய் பூ சாப்பிட்டும் நல்லா இருக்கும். தேங்காய் இளநீலாம் இருக்கிற விட வந்து இதுலேயுமே நிறைய சத்துகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறோம். இதெல்லாமே உதச்சி எடுத்துடலாம். இதையெல்லாம் உதச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு பாயசம் பண்ணலாம். நான் வந்து ஒரு குக்கர் தான் எடுத்துருக்கேன். முதல்ல ஜவ்வரிசியை வேக வைக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நெய் வந்து சூடானதும் அரை கப் ஜவரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து 100 கிராம் ஜவரிசியை சேர்த்து நல்லா வறக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி பொரிஞ்சிடும். இப்போ வந்து இது கூட வந்து 3 கப் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். கூட வந்து ஒரு 4-5 ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன். மூடி போட்டு வேகட்டும். அது இப்போ இந்த தேங்காய் பூவெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஜவரிசியுமே வெந்துடுச்சு. 3 விசில் வந்தாச்சு. இதை இறக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த சேமியாயெல்லாம் வறுக்கிற மாதிரி இதையுமே வறுத்தெடுக்கணும். இந்த தேங்காய் பூவை பொறுத்தளவில் சீக்கிரமாக நெய்யெல்லாம் அப்சார்ப் ஆயிரும். இதில் வந்து இப்போ வந்து 2 கப் தண்ணி சேர்த்துலாம். சேர்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தாச்சுன்னா ஓரளவு வெந்தாச்சு. கரண்டி இல்லைனா ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருக்கலாம். விட்டதுக்கப்புறமா வேக வச்சுருந்தா ஜவரிசி இது கூட ஆட் பண்ணணும். ஜவரிசிலேயே ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதனால் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட சர்க்கரை வெல்லம் சேர்க்கணும். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பெரிய வெல்லத்தை தான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே சேர்த்தாச்சு. இதை வந்து பாகு பண்ணி கூட சேர்க்கலாம் வடிகட்டி. இதை வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமானதான் அப்படியே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து அப்படியே கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த புங்கு பாயசத்தை பொறுத்தவரை இது வந்து சர்க்கரை இனிப்பை எல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கூட ஒரு 10-20 நிமிஷம் வச்சு நம்ம வேக வைக்கணும். சிம்மில் அப்படியே வச்சுட்டோன்னா இதெல்லாம் வந்து இந்த சர்க்கரை ஸ்வீட்டையுமே இந்த தேங்காய் பூ பிடிச்சு அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு. தேங்காய் பூ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு வாட்டி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிடணும். மறுபடியும் கொதிக்க விடும் போது அது வந்து நல்லா இருக்காது. அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிக்கலாம். இப்போ இது கூட நாம் வந்து தேங்காய் முந்திரி திராட்சையெல்லாம் வதக்கி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விற்றுருக்கேன். விற்று வந்து சூடு பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவு பொடிய நறுக்கினேன் தேங்காய். இது வந்து கொஞ்சமாக பொரியட்டும். பொன்னிறமானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி, அடுத்ததாக கூட வந்து கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது வந்து இது கூட ஆட் பண்ணும்போது பாயசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ பாயசம் ரெடி ஆயாச்சு. வித்தியாசமாக ஒரு பாயசம் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி தேங்காய் பூ பாயசம் ட்ரை பண்ணலாம். இது வந்து மற்ற பாயசம் மாதிரி தான், அதே மாதிரியான டேஸ்ட் தான், ரொம்ப ரிச்சான டேஸ்ட்னுலாம் சொல்ல முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.